டூமாஸ் பீச் குஜராத்ல சூரத்ல இருக்கிற ஒரு பீச். அந்த இடத்துக்கு நிறைய பேர் வரதான் செய்வாங்க. ஆனா சாயந்தரம் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. அந்த பீச்சோட மண்ணு கருப்பா இருக்கும். அந்த இடத்துல ஆன்மாக்கள் வசிச்சுட்டு இருக்கிறதுனால தான் அந்த மண்ணு இப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா சில பேர் இது வெறும் ஒரு புரளன்ட்டு நம்பிட்டு இருந்தாங்க. அவங்களில் ஒரு நாலு பேர் தான் அன்ஷுல், வினீத், மேகனா அப்புறம் அர்பிதா. இந்த நாலு பேரும் ஒரு வாட்டி அவங்களோட வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுறதுக்காக டூமாஸ் பீச்சுக்கு வந்தாங்க. வாவ், இந்த இடம் சூப்பராக இருக்கு. இட்ஸ் சோ பியூட்டிஃபுல். ஆமா, இந்த பீச் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இங்க தினமும் வரணும்னு ஆசையா இருக்கு. அட வாட, தண்ணில போலாம். இந்த அற்புதமான காட்சியை போன்ல வீடியோ எடுக்கலாம். நாலு பேருமே காஸ்டியூமை மாத்திக்கிட்டு தண்ணில இறங்கினாங்க. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் எல்லாருமே போட்டோஸையும் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ சாயந்தரம் ஆக போகுது, அதனால பீச் கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆயிட்டு இருந்தது. அட, இங்க எவ்வளோ ஜாலியா இருக்கு. ஆனா இவங்க எல்லாம் ஏன் இவ்வளோ சீக்கிரமா கிளம்பிட்டு இருக்காங்க? அப்பதான் அந்த பக்கமா போற ஒரு ஆளு இப்படி சொன்னாரு. ஏன்னா சாயங்காலமானதும் இங்க ஆன்மாக்கள் சுத்திக்கிட்டே இருக்கும். தயவு செஞ்சுக்கிறது போயிருங்க. அட, என்ன சொல்றாரு இவரு? எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கையே இல்ல. கொஞ்ச நேரத்துல நம்பிக்கை வரும். அங்கிள், நீங்க பயப்படாதீங்க. பயமா இருந்துச்சுன்னா இங்கிருந்து போயிருங்க. ஒருவேளை பேய நாங்க பார்த்தா நாங்களும் உங்க பின்னாடியே வரோம், சரியா? இந்த பேச்ச கேட்டு அவரு அந்த இடத்துல இருந்து போயிட்டாரு. இப்போ அந்த நாலு பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அப்பதான் வினீத் அந்த பீச்சோட கரையில ஒரு பொண்ணு நடந்துட்டு இருக்கிறத பார்த்தான். அவளை பார்த்து அவன் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். நான் இவன்கிட்ட சொன்னா எனக்கு முன்னாடியே இவன் அவகிட்ட போயிடுவா, தனியாவே போறேன். ஹே காய்ஸ், ஒரு கால் பண்ணிட்டு வரேன், சரியா? இப்படி சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போனான். அந்த பொண்ணோட உடம்பு ஈரமா இருந்தது. வினீத் கண் சிமிட்டாம அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் அந்த பொண்ணுக்கு பின்னாடி போய் நின்னு இப்படி சொன்னான். ஹலோ மிஸ். அந்த பொண்ணு பின்னாடி திரும்பி வினீத்தை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணா. மே ஐ நோ யுவர் நேம்? நீ கூட வந்தேனா உனக்கே தெரிஞ்சிடும். இப்படி சொல்லிட்டு அவ தண்ணிக்குள்ள போய்கிட்டு இருந்தா. வினீத்தும் அவளை பார்த்துக்கிட்டே கண் மூடித்தனமா அவ பின்னாடியே போய்கிட்டு இருந்தான். அப்புறம் இன்னொரு பக்கம் அன்ஷுலோட பார்வை அந்த தண்ணியிலிருந்து வெளியில வர ஒரு நிழல் மேல பட்டது. ஆனா கடைசியில பார்த்தா அந்த நிழல் ஒரு அழகான பொண்ணு. அவ அந்த தண்ணியிலிருந்து கடற்கரைக்கு வந்துகிட்டு இருந்தா. அடேங்கப்பா, எவ்வளோ ஹாட் பொண்ணு. என்ன சொன்ன, திரும்ப சொல்லு. இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. அந்த பொண்ணு அன்ஷுல சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்புறம் அவ முன்னாடி வந்துகிட்டு இருந்தா. அதை பார்த்து அன்ஷுலும் அவ பின்னாடியே போக ஆரம்பிச்சான். இந்த அன்ஷுல் நாய் அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டு இருக்கான். ஒருவேளை அவதான் இந்த பீச்சோட பேயா இருக்கலாம். இன்னொரு பக்கம் வினீத் அந்த பொண்ணை பின்தொடர்ந்துகிட்டே தண்ணியில ரொம்ப தூரத்துக்கு போயிட்டான். இப்போ அவங்க ரெண்டு பேரோட இடுப்பு அளவுக்கு தண்ணி இருக்கு. வினீத் அவளை பின்னாடியில இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவன் அந்த பொண்ணோட தோள் மேல கைய வச்சான். ஹலோ, உங்க பேர் என்ன? டார்லிங், என்னோட பேரு சோனியா. அவன் திடீர்னு அவனோட கைய எடுத்துட்டான். அவ வினீத் பக்கம் திரும்பினான். அவளோட மூஞ்சிய பார்த்து வினீத்துக்கு பேச்சு மூச்சே இல்லாம போயிடுச்சு. அவளோட ஒரு பாதி முகம் சுத்தமா தோலே இல்லாம இருந்தது. அவளோட கண்கள் சிகப்பா நெருப்பு போல இருந்தது. வினீத் உடனே அங்கிருந்து ஓடுறதுக்காக திரும்பினப்போ சோனியா அவனை பின்னாடியில இருந்து இறுக்கமா புடிச்சுக்கிட்டா. அப்புறம் அவனை புடிச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த தண்ணியிலிருந்து பபிள்ஸ் வந்தது. அப்புறம் ஒரேடியா அமைதியாயிடுச்சு. அதுவே இன்னொரு பக்கம் அன்ஷுல் அந்த பொண்ணை பின்தொடர்ந்துகிட்டே ஒரு மரத்துக்கிட்ட வந்து சேர்ந்தான். அந்த பொண்ணு மரத்துல கட்டப்பட்ட ஒரு ஊஞ்சல்ல படுத்துக்கிட்டு இருந்தா. அப்புறம் அன்ஷுல் அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்தான். பீச்சுக்கு ஓய்வெடுக்க வர மாட்டாங்க, ஜாலியா இருக்கிறதுக்கு தான் வருவாங்க. இதை கேட்டு அவ ஏந்திரிச்சு நின்னா. நீ சரியாதான் சொன்ன, இப்படி சொல்லி அவ அன்ஷுல கட்டி அணைச்சுக்கிட்டா. அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா அன்ஷுல் அந்த பொண்ணோட உடம்பு ரொம்பவே சில்லுன்னு இருக்குன்னு உணர்ந்தான். உங்க பாடி சில்லுன்னு இருக்கு. இறந்ததுக்கு அப்புறம் உடம்பு சில்லுன்னு தான் இருக்கும்.
அவளோட குரல் ஒரேடியா பயங்கரமா மாறிடுச்சு. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே அவ ஒரு பேயா மாறிட்டா. அன்ஷுல் அவகிட்ட இருந்து விலகி போக பார்த்தான். ஆனா அந்த பேய் அவனை கட்டியா புடிச்சுக்கிட்டு இருந்தா. அவளோட அந்த புடி கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளோ டைட் ஆயிடுச்சுன்னா அன்ஷுலுக்கு அவனோட எலும்பு உடையிற சத்தம் கூட கேட்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு பெரிய கதறலுக்கு அப்புறம் அன்ஷுலோட வாயிலிருந்து ரத்தம் வந்தது. அப்புறம் அவன் அங்கேயே இறந்துட்டான். அட, இவங்க ரெண்டு பேரும் எங்க போயிருப்பாங்க? எனக்கு இப்போ ரொம்ப பயமா இருக்கு. அப்பதான் அவங்க பின்னாடி இருக்கிற அலைகள் கரைக்கு வந்துகிட்டு இருந்தது. அந்த அலைகள் எவ்வளோ உயரமா வந்ததுன்னா அந்த தண்ணி அவங்களோட தலையை தாண்டி போயிட்டு இருந்தது. அப்போதான் அர்ப்பிதாவோட கால் கிட்ட வினீத்தோட கழுத்து, அப்புறம் மேகனாவோட கால் கிட்ட அன்ஷுலோட வெட்டப்பட்ட தலை வந்தது. அந்த ரெண்டு வெட்டப்பட்ட தலைகளோட கண்கள் திறந்திருந்தது. அந்த தலைகள் சிரிக்க ஆரம்பிச்சது. இப்போ நீங்க ரெண்டு பேரும் கூட சாக போறீங்க. இதை பார்த்து ரெண்டு பேருமே பயந்து போய் பைத்தியமாட்டும் அங்கிருந்து ஓடிட்டாங்க. இப்போ அந்த ரெண்டு பேய்களும் அவங்க ரெண்டு பேரையும் பின்தொடர்ந்துகிட்டு இருந்தது. அர்ப்பிதாவும் மேகனாவும் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கேட்டுக்கு நெருங்கி போனாலும் அந்த கேட்டு அவ்வளோ தூரமா போய்கிட்டு இருந்தது. என்ன நடக்குது இங்க? நாம எவ்வளோ நேரமா ஓடிக்கிட்டு இருக்கோம்? நாம ஓட ஓட அந்த கேட்டு எப்படி தூரமா போயிட்டு இருக்கு? அப்போதான் அர்ப்பிதாவோட பார்வை ஒரு பீச் ஹவுஸ் மேல பட்டது. அங்க பாரு, அங்க ஒரு பீச் ஹவுஸ் இருக்கு, நாம அதுக்குள்ள போகலாம். ரெண்டு பேருமே ஓடிக்கிட்டே அந்த பீச் ஹவுஸ்க்குள்ள போனாங்க. அந்த இடத்துல ரெண்டு ஆம்பளை பசங்க இருந்தாங்க. அட, நீங்க யாரு? உங்க பின்னாடியும் ரெண்டு பேய்ங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ கொன்னுடுச்சு. இப்போ அது எங்க பின்னாடி வந்துட்டு இருக்கு. அது எங்களையும் தாக்க வந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்களும் உங்க மாதிரியே இங்க ஓடி வந்தோம். I'll call the police. அர்ப்பிதா அவளோட மொபைலை வெளியில எடுத்தா. அப்புறம் போலீஸ்க்கு கால் பண்ணா. சார், நாங்க டூ மாஸ் பீச்ல மாட்டிக்கிட்டோம். எங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. சீக்கிரமா வந்து ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க எங்க இருந்தாலும் பீச்சோட கேட்டுக்கு வந்துருங்க. நாங்க இப்பவே அங்க வரோம். ஆனா எங்களால அந்த கேட்டு கிட்ட போக முடியல. எங்களை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு பீச் ஹவுஸ்ல ஒளிஞ்சிட்டு இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? டூ மாஸ் பீச்ல பீச் ஹவுஸே இல்லையே. இதை கேட்டதுமே அர்ப்பிதா ரொம்பவே ஷாக் ஆயிட்டா. அப்புறம் அவ என்ன கவனிச்சானா, அவங்க எந்த இடத்துல நின்னுட்டு இருக்காங்களோ அது அந்த பீச்சோட கடற்கரை. அந்த இடத்துல எந்த பீச் ஹவுஸுமே இல்லை. இப்படி திடீர்னு பீச் ஹவுஸ் மாயமானதை பார்த்து ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. இப்போ அந்த ரெண்டு ஆம்பளைங்களும் பயங்கரமா மாறிட்டாங்க. அப்புறம் அந்த ரெண்டு பேய்களும் கூட இன்னொரு பக்கத்துல இருந்து மேகனா அப்புறம் அர்ப்பிதாவை நோக்கி வந்துட்டு இருந்தது. அந்த நாலு பேய்களும் அவங்க ரெண்டு பேரையும் நாலா பக்கத்துலேருந்து சுற்றி முட்டிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பீச் மேலே அர்ப்பிதா அப்புறம் மேகனாவோட உடம்பு துண்டு துண்டாக வெட்டப்பட்டு இருந்தது. அங்கே ரத்தமயமாக இருந்தது. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்தப்போ அந்த பீச்சோட கேட்டை பார்த்ததுமே அவங்களும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. பீச்சோட கேட்டுக்கு அர்ப்பிதா, மேகனா, அன்ஷுல் அப்புறம் வினீத்தோட வெட்டப்பட்ட தலைகள் தொங்கிக்கிட்டு இருந்தது. அந்த தலைகள்ல இருந்து சொட்டு சொட்டா ரத்தம் விழுந்துட்டு இருந்தது.